ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. சிட்டில ஜெய்நகர் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அங்க சிவா அவரது மனைவி கலா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஆனா இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏ கலா, கலா நான் குளிக்க போறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து கூட. எத்தனை வாட்டி சொல்றது, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? நீங்களே போய் அடிச்சுக்கோங்க. எல்லாமே என் தலை எழுத்து, இவகிட்ட இப்படி கஷ்டப்படணும்னு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன குழம்பு இது, உப்பு இல்ல காரம் இல்ல, இப்படி ஒரு கேவலமான சாப்பாட சாப்பிட வேண்டியதா இருக்கே. ஐயோ கடவுளே, உங்களை யாரும் இப்படி சாப்பிடணும்னு கெஞ்சல. வழக்கம் போல ஹோட்டல்ல தானே சாப்பிடுவீங்க, அங்கேயே போங்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ராத்திரி படுக்கும் போது கூட ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, தனித்தனியா தான் படுப்பாங்க. ஒரு நாள் சிவா ஆபீஸ் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ எனக்கு கொஞ்சம் காசு வேணும், கொடுங்க. எதுக்கு உனக்கு இப்ப காசு, நான் தான் எல்லாமே பாத்துக்கிறேன், அப்புறம் தனியா வர உனக்கு எதுக்கு காசு? ஏன் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னாதான் தருவீங்களா? நீ கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா? எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் தருவேன். நான் பாடி மசாஜ் பண்ணிக்க போறேன், அதுக்குதான் காசு வேணும். வெட்டியா இருக்க உனக்கு எதுக்கு இப்ப பாடி மசாஜ், சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தானே தூங்கி எழுந்துக்க. உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம், இப்ப காசு தர முடியுமா முடியாதா? என்னால தண்டத்துக்கு எல்லாம் காசு வேஸ்ட் பண்ண முடியாது, என்கிட்ட காசு இல்ல கலா. ஓ அப்படியா, அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? உங்க கூட இருந்து நான் ஒரு சந்தோஷத்தை கூட அனுபவிக்கல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயோ சரி சரி, திரும்ப ஆரம்பிச்சிடாத, குடுத்துறேன் குடுத்துறேன். ஒரு வழியா கலா சிவா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டா. ஒரு பேப்பர்ல பாடி மசாஜ் பண்றவங்க டீடைல நோட் பண்ணி வச்சிருந்தா. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா, ஹலோ நாங்க மசாஜ் சென்டர்ல இருந்து பேசுறோம், சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும், மசாஜ் பண்ணனும், என்ன ஆஃபர்லாம் இருக்கு? மேடம் உங்களுக்கு ஜென்ஸ் பண்ணனுமா இல்ல லேடிஸ் பண்ணனுமா? ஜென்ஸ் மசாஜ் பண்றாங்கன்னு சொன்னதும் கலா இப்படி யோசிச்சா, அட ஜென்ஸ் கூட மசாஜ் பண்றாங்க போல, சரி ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும், ஜென்ஸ் கிட்டயே பண்ணிக்கலாம். ஹலோ மேடம் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம், ஜென்ஸ் பண்ணனுமா இல்ல லேடிஸ் பண்ணனுமா? ஜென்ஸே ஓகேதான் மேடம். ஓகே மேடம், உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல போட்டோ சென்ட் பண்றோம், யாரு ஓகேன்னு செலக்ட் பண்ணி சொல்லுங்க. ஓ செலக்ட் வேற பண்ணனுமா? ஓகே ஓகே மேடம், நீங்களே சென்ட் பண்ணுங்க. இவன் பார்க்க கருப்பா இருக்கான், இவன் பார்க்க டெரரா இருக்கான், இவன் ஓகே ஸ்மார்ட்டா இருக்கான். கலா புக் பண்ண ஆளு வீட்டுக்கு வந்தான். என்ன மேடம் அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? போட்டோல விட நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ தேங்க்ஸ் மேடம், என் பேரு கோபி. ஓ அப்படியா, என் பேரு கலா. அப்புறம் எத்தனை வருஷமா இதுல இருக்கீங்க? நான் 5 இயர்ஸா இதுல தான் மேடம் இருக்கேன். அப்போ நல்லாவே மசாஜ் பண்ணுவீங்க. சரி ஓகே மேடம், டிரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டவல் கட்டிட்டு வந்துருங்க. கோபி மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேடம் கண்ணை நல்லா மூடி மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. கலாவும் கோபி சொன்ன மாதிரி கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணலாம். மசாஜ் பண்ணி முடிச்சிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மேடம், உங்களுக்கு ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்தது, பாடி பெயின்லாம் இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும் மேடம். அப்போ நாளைக்கு வர மாட்டீங்களா நீங்க? இல்ல மேடம், வீக்லி 3 டேஸ் தான் வருவோம். உங்களுக்கு வேணும்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எப்படி பண்றதுன்னு ஸ்மால் ட்ரையல் வேணும்னா சொல்லி கொடுப்போம். ஐயோ அவரா இதெல்லாம் பண்ண மாட்டாரு, நீங்க வேற. இப்பதான் நான் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணேன், அதுக்குள்ளே அவரை ஞாபகப்படுத்திட்டீங்களா? சாரி மேடம், ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் நல்லா தானே பாத்துக்க மாட்டாரா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? அலா கோபி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். சாரி மேடம், உங்களை நினைச்சா கஷ்டமா இருக்கு. எப்படி 3 இயர்ஸா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிரிஞ்சிடலாமே. அவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு, இன்னைக்கு கூட என்னோட பர்த்டே ஒரு விஷ் கூட பண்ணல. அப்படியா, ஹாப்பி பர்த்டே மேடம். தேங்க்ஸ் கோபி, நீங்க நாளைக்கும் வரீங்களா ப்ளீஸ்?
ஓகே மேடம் உங்களுக்காக வரேன் ஆனா நீங்க மசாஜ் சென்டர்ல மட்டும் சொல்லிடாதீங்க ஓகே ஓகே இனிமே கலானே கூப்பிடு மேடம்லாம் வேணாம் சரியா ஓகே கலா நாளைக்கு வரேன் இப்போ நான் கிளம்பறேன் கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு வெளிய சரி கோபி போயிட்டு நாளைக்கு வாங்க பை சர்ப்ரைஸ் அரணால் கோபி கேக் கொண்டு வாங்கிட்டு வந்தா ஹேப்பி பர்த்டே எஸ்டர்டே வாங்கி கொடுக்க முடியல அதான் டுடே வாங்கிட்டு வந்தேன் ஏ கோபி ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பேரும் கேக்க மாறி மாறி ஊட்டிக்கிட்டாங்க அப்படியே கோபியோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க நாட்கள் அப்படியே போச்சு இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது பேசாம என் கூட வந்துடு நம்ம எங்கயாச்சும் போய் சந்தோஷமா வாழலாம் எனக்கும் அதுதான் சரின்னு படுது எத்தனை நாள் தான் நம்ம இப்படி பயந்து பயந்து வாழறது நம்ம எங்கயாவது போயிடலாம் கலா சிவாக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க கலாவோட லெட்டரை படிச்ச சிவா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணான்